விஜய் அப்படி எல்லா விஷயங்களையும் முள்வாங்கி இது போன்ற விஷயங்களை வடிவமைக்கிறாரு அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு அப்படின்ற வகையில அது வந்து ஓகே அப்படின்னு பார்க்கப்படும் ஆனா பொதுவாக சில விமர்சனங்கள் என்ன வருதுன்னா விஜய்க்கு பின்னால சில சில நபர்கள் வந்து இருக்காங்க அவங்கதான் வந்து இயக்குறாங்க குறிப்பா சொல்லணும்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்த சிலர் வந்து கூட இருக்காங்க அவங்கதான் வந்து விஜய் வந்து இயக்குறாங்க அது போன்ற விமர்சனங்களும் வருதுல்ல அதை விமர்சனங்கள் வந்து சும்மா சொல்லுவாங்க நீங்க சொல்றீங்க அவர் இயக்குவதற்கு அவர் என்ன குழந்தையாங்க அவரு அவர் என்ன சின்ன பிள்ளையா

நண்ப நண்பிகள்னு சொல்கிறாரு அண்ணன் தம்பிகள்னு சொல்கிறாரு ஒரு சொந்தமாக அவர் பார்க்குறாரு அப்போ இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய இந்த புகழையும் என்னுடைய இந்த ப படைப்பலத்தையும் பணப்பளத்தையும் வைத்து கொண்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு அது சாதாரண ஒரு தன்னார்வ அமைப்பாக இருந்து கொண்டு செய்ய முடியாது அப்போ ஆட்சியும் அதிகாரத்தையும் கைப்பற்றணும் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் நமக்கு அதுக்கான இடம் கொடுத்துருக்குது கட்சி ஆரம்பிப்பதற்கு இந்தியாவினுடைய குடிமகனா இருந்தா போதும் கட்சி ஆரம்பிக்கலாம் அந்த அப்படில அந்த அடிப்படையில் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க இவர் அரசியலுக்கு வரவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு அரசியலுக்கு வந்தாரு இவர் கட்சி பேரே அறிவிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க கட்சி பேர் அறிவிச்சாரு இவர் கொடிலாம் அறிவிக்க மாட்டாருனாங்க கொடியும் அறிவிச்சிட்டாரு இவர் மாநாடே நடத்த மாட்டாரு நீங்க மாநாடும் நடத்த போறாரு

குடும்பம் குடும்பமாக கொண்டாடப்படக்கூடிய தமிழர் திருவிழா தான் எங்களுடைய மாநாடு என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக்கொள்கிறேன்